வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொலியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவு ஐப்பசி கார்த்திகை பட்டத்திற்கு நிலக்கடலையில் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன ரகங்கள் பயிரிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதுக்கு முன்னாடி நிலக்கடலையில் ரகங்கள் தேர்வு செய்கிறத பற்றி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதில் கொத்து ரகம் அடர் கொத்து ரகம் கொடி ரகம் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன் கொத்து வகைக்கு பயிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூ நூறுலேருந்து நூற்றி அஞ்சு நாட்கள் அடர் கொத்து வகைக்கு பயிர்காலம் நூற்றி இருந்து நூற்றி இருபத்தைந்து நாட்கள் கொடி ரகத்திற்கு பயிர்காலம் நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி முப்பது நாட்கள் இதில் அடர் கொத்து வகை கொடி வகை நிலக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நாற்பதுலேருந்து அறுபது நாட்கள் விதை உறக்க நிலை இருக்கும் அதனால் அறுவடை எப்போது மழை பெஞ்சால் கூட மகசூல்வாதிப்படையாது இருந்தாலும் விவசாயிகள் மத்தியில் கொத்து வகை தான் அதிகமாக பயிரிடப்படுது ஏன்னா கொத்து வகையில் அறுவடை செய்யும் போது நிலக்கடலை பூமியில் தங்காமல் முழுசாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் குறைந்த வயதுடையது அதனால் அறுவடைக்கு பிறகு அடுத்தடுத்து பல பயிர்கள் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிறதால இதை பண்ணுறாங்க எப்பவுமே எந்த பயிர் சாகுபடி பண்ணுறதா இருந்தாலும் அதிக மகசூல் எடுக்க அந்தந்த பகுதிக்கும் அந்த குறிப்பிட்ட பருவத்துக்கும் ஏற்ற ரகங்களை தேர்வு செய்கிறது மட்டும்தான் நாம முதல்ல செய்ய வேண்டிய முக்கிய ஒரு செயல்பாடு மேலாண்மை முறையெல்லாம் அதுக்கு அடுத்தது தான் அதனால் இப்போது ஐப்பசி கார்த்திகை பட்டத்துக்கு நிலக்கடலை சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கும் மற்றும் புதுசாக விவசாயத்துக்கு வரும் இளைஞர்களுக்கும் இந்த பருவத்துக்கு ஏற்ற ரகம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் எந்த ரகம் இந்த பட்டத்துக்கு சரியானது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் முதல்ல ஐப்பசி பட்டத்துக்கு என்னென்ன ரகங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐப்பசி பட்டம் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சிவகங்கை மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளில் இரவை பயிராக பயிரிடப்படுது இந்த பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎம்பி பதிமூணு விஆர்ஐ ஆறு விஆர்ஐ எட்டு கோ ஏழு டிஎம்பி பதினாலு பிஎஸ்ஆர் ரெண்டு இதில் டிஎம்பி பதிமூணு கொத்து ரகம் இதனுடைய பயிர்காலம் நூறுலேருந்து நூற்றி ஐந்து நாட்கள் இரவையில் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம எடுக்க முடியும் இதனுடைய கடலை எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் அடுத்தது விஆர்ஐ ஆறு இதுவும் கொத்து ரகம்தான் இதோட பயிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தைந்து நாட்கள் இரவையில் தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைக்கும் இளம் சிவப்பு நிற கடலை இது துருநோய் இலைப்புள்ளி நோய்களுக்கு ஓரளவு நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது அடுத்ததாக விஆர்ஐ எட்டு இதுவும் கொத்து ரகம் தான் இதனுடைய பயிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாட்கள் இரவையில் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி எண்பது கிலோ மகசூல் தரக்கூடியது இந்த கடலை ரோஸ் நிறத்தில் இருக்கும் அதாவது இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த ரகம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் இலை உண்ணும் பூச்சிகளுக்கும் ஓரளவு எதிர்ப்புத் திறன் கொண்டது பூஞ்சான நோய்களுக்கும் எதிர்ப்புத் திறனை கொண்டது அடுத்ததாக கோ செவன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கொத்து ரகம் தான் இதனுடைய பயிர்காலம் நூறுலருந்து நூற்றி ஐந்து நாட்கள் இரவையில் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்கும் இதனுடைய கடலை பார்க்குறதுக்கு இளம் பழுப்பு வண்ணத்தில் இருக்கும் இதில் எண்ணெய் சதவீதம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு நோய் இலைப்புள்ளி நோய்களுக்கு ஓரளவு நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அடுத்ததாக டிஎம்இ பதினாலு இந்த ரகமும் கொத்து வகை தான் பயிர்காலம் தொண்ணூத்தஞ்சிலிருந்து நூறு நாட்கள் கொண்டது குறுகிய கால ரகம் இது இரவையில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு வரைக்கும் நம்ம மகசூல் எடுக்க முடியும் இதனுடைய கடலையும் ரோஸ் நிறத்தில் தான் இருக்கும் விஆர்ஐ ஆறு திண்டிவனம் பதிமூணை விட உலர்கடலை மகசூல் இதில் வந்து அதிகமாக இருக்கும் இதில்னா திண்டிவனம் பதினாலில் டிஎம்பி பதினாலில் அதிகமாக இருக்கும் பூச்சி நோய் தாக்குதலும் இதில் குறைவு அடுத்ததாக பிஎஸ்ஆர் ரெண்டு இது கொத்து ரகம் பயிர்காலம் நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாட்கள் மகசூல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு இரவையில் நாம் எடுக்க முடியும் இது பழுப்பு நிறத்தில் இருக்கும் துரு மற்றும் இலைப்புள்ளி நோய்க்கு இந்த ரகமும் ஓரளவு எதிர்ப்புத்தன்மை கொண்டது அடுத்ததாக கார்த்திகை பட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன எந்தெந்த பகுதிகளில் பயிரிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை பட்டத்துக்கு நவம்பர் டிசம்பரில் சாகுபடி தொடங்கும் அப்போது தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளெல்லாம் மானாவாரி பயிராகவும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களில் இரவை பயிராகவும் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படும் இந்த பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பட்டத்துக்கு சொன்ன ரகங்களை தான் இந்த பட்டத்துலேயும் நாம் பயிரிடலாம் டிஎம்பி பதிமூணு பதினாலு விஆர்ஐ ஆறு எட்டு கோ ஏழு பிஎஸ்ஆர் ரெண்டு இந்த ரகங்களுக்கு பயிர்காலம் மகசூல் எல்லாமே ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் மானாவாரியாக பயிரிடும்போது இரவையை விட மகசூல் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா திண்டிவனம் பதிமூணு டிஎம்பி பதிமூணுக்கு ஒரு ஏக்கருக்கு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ விஆர்ஐ ஆறுக்கு ஒரு ஏக்கருக்கு எழுநூற்றி அறுபத்தாறு கிலோ விஆர்ஐ எட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ கோ ஏழுக்கு ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரத்தி இருபது கிலோ திண்டிவனம் பதினாலுக்கு ஒரு ஏக்கருக்கு எட்நூற்றி ஐம்பது கிலோ பிஎஸ்ஆர் ரெண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு எட்நூற்றி தொண்ணூறு கிலோ இதெல்லாம் வந்து மானாவாரியில் கிடைக்கக்கூடிய மகசூல் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவையில் பயிர் தேவைக்கு ஏற்ப நம்ம நீர் கட்டலாம் உரம் கொடுக்கலாம் பயிர் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கலாம் ஆனால் மன வரியில் அது போல் செய்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஏன்னா பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூல் மழையை நம்பி இருக்கிறதால பயிர் மேலாண்மை முறைகளை நம்ம கவனமாக செய்ய வேண்டி இருக்கும் நேரம் தவறி கூட நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மகசூல் இரவையில் கிடைக்கிறதை விட மானாவாரியில் குறைவாக தான் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் அப்படின்னா கதிரி பதினெட்டு பன்னெண்டு ரகம் பயிரிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கதிரி பதினெட்டு பன்னெண்டு ரகம் ஐப்பசி கார்த்திகை பட்டத்தில் தாராளமாக பயிரிடலாம் நல்ல மகசூல் கிடைக்கும் நிலக்கடலை விதைகளை தரமானதாக சான்று மற்றும் ஆதார விதைகளை பக்கத்தில் இருக்கிற வேளாண் விரிவாக்க மையங்களில் அணுகி வாங்கி பயிர் பண்ணிங்கன்னா நல்ல மகசூலை பெற முடியும் முன்பருவ விதைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பூச்சி நோய் தாக்கம் இல்லாத விதைகளை முன் முன்பருவத்தில் பூச்சி நோய் தாக்கம் அதிகமாக இருந்திருந்ததுன்னா அந்த விதைகளை பயன்படுத்தாதீங்க பூச்சி நோய்த்தாக்கம் இல்லாத விதைகளை பயன்படுத்தி நல்ல மகசூலை எடுங்க இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற வேளாண் தகவல்களை மேலும் அறிய வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்